ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ இன்ட்ரகோஸ் கால்குலேட் பண்ணி ஸோ சேர்ந்து இருந்ததுக்கப்புறமா வெளியாகக்கூடிய ஸ்பெர்ம் வந்து கருமுட்டையை நோக்கி போகும் இல்லையா. அந்த மாதிரி போகும்போது கருமுட்டையை துளைக்கிறதுக்கு அதை எடுத்துக்கொள்ளும் டைம் என்ன, ரொம்ப சீக்கிரமாக அந்த ஸ்பெர்ம் போய் எக்கை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஓவுலேஷன் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாகவே எல்லா சிஸ்டர்ஸுமே வந்து ஓரளவு நல்லாவே தெரியுது. பட் ஆனால் அது கால்குலேட் பண்ணுற அந்த மெத்தடில் வேணால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. பட் ஆனால் ஓவுலேஷன் டைமில் சேர்ந்து இருந்தால் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் டைம் கால்குலேட் பண்ணி நீங்கள் சேர்ந்து இருந்ததுக்கப்புறமா இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பெர்ம் வந்து எவ்வளோ டைமுக்குள்ள உங்களோட கருமுட்டை நோக்கி போகும் அப்படின்றத விட நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெர்ம், அதாவது அந்த ஸ்பெர்ம் லிக்விட், செம்மன் லிக்விட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு துளிலேயே நிறைய ஸ்பெர்ம் வந்து ஒரு மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் வந்து அந்த வெஜைனா பார்ட்டில் இருக்கும். ஸோ நிறைய ஸ்பெர்ம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்னால பார்த்தீங்கன்னா இந்த வெஜைனா பார்ட்லேயே இந்த ஸ்பெர்ம் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அமில சுரப்பு. அமில சுரப்பு சரியில்லை அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து அந்த இடத்துல இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர், அதாவது அதிகமான ரொம்பவே ஹீட் பாடியாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஓரளவு கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஸ்பெர்மோட லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை வாயின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த டைமில் இப்போ ஸ்பெர்ம் உள்ளே போனாலும் கூட வந்து அந்த கருமுட்டையை துளைக்கிறது கொஞ்சம் வந்து லேட் ஆகலாம். ஏன் அப்படின்னா அது வந்து ட்ராவல் பண்ணி போகணும் இல்லையா, அந்த பிபியன் டியூப்பில் ட்ராவல் பண்ணி போகும்போது கொஞ்சம் வந்து அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ கருப்பை வாய் சின்னதாக இருக்கும்போது, கருப்பை வாய் சின்னதாக இருந்ததுன்னா ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, நிச்சயமாக வந்து போகும். பட் ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும் அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு கருப்பை வாய் சின்னதாக இருந்தாலும் கூட செர்விக்கல் மியூக்கஸ் நல்லா இருந்ததுன்னா சூப்பராகவே அதனால நீந்தி உள்ளே போயிடும், ஒரு ப்ராப்ளமும் அந்த இடத்துல இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி தெரியும் ஸோ இந்த வெஜினா பார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சாஃப்டான ஒரு பகுதி, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி அப்படின்னு தெரியும். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் உள்ளே போகும்போது ஒரு சில தடைகளை தாண்டி தான் அது போயாகணும். ஸோ அதுக்கான டைம் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இணைஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது இன்டர்கோஸ்ல இருந்ததுக்கு அப்புறமா இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பெர்ம் வந்து கருமுட்டை நோக்கி போக எடுத்துக்கொள்ளும் டைம் என்ன அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்குமே இருக்கும். ஒரு 3 to 6 hours வந்து அது டைம் எடுத்துக்கும். இப்போ இதில் ஒரு டவுட் வரும், நம்ம இன்டர்கோஸ்க்கு அப்புறம் சடனாக ஏந்திக்கக்கூடாது, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ நாங்கள் வந்து 3 மணி நேரம் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கணுமா, அதாவது படுத்துகிட்டே இருக்கணுமா, எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு டவுட் வரும். நீங்கள் ஏந்திச்சிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் ஒரு 1/2 hour ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகிறதுக்கு டைம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி டைம் வந்து நம்ம கொடுக்கும்போது ஸோ ஸ்பெர்ம் வந்து நல்லா நீந்தி உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்களே, இப்போ வந்து யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ராப் ட்ராப்பாக வந்து போயிட்டு சார்ஜ் மாதிரி வந்துக்கா, அப்போ வந்து ஸ்பெர்ம் வந்து விளையாகிட்டா, எனக்கு வந்து பயமாக இருக்குது, ப்ரெக்னன்சியில் ப்ராப்ளம் இருக்குமானு கேட்குறாங்க. அந்த டைமில் என்ன அப்படின்னா இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் வந்து வெளியில் இருக்கும் இல்லையா, அந்த லிக்விட் அது வேணால் வெளில வரலாம். இப்போ ஒரு துளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் வந்து உங்கள் கரு முட்டையை நோக்கி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஸோ திரும்ப அது வெளியில் வராது, அது லைஃப் லாங், இப்போ 3 நாள் வரைக்கும் அது இருந்துட்டு ஸோ உங்களோட பாடி டெம்பரேச்சர் அந்த அமில சுரப்பு இதெல்லாம் பொறுத்து அந்த ஸ்பெர்மோட லைஃப் லாங் எப்படி இருக்கும் அப்படின்றது அமையும். ஸோ அதனால் உள்ளே ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து வெளில வராது. ஸோ இதுக்காக யாரும் வரி பண்ண வேணாம். நீங்கள் யூரின் போகும்போதோ இல்லை ஏஞ்சி போய் 1/2 hour கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களாக இருக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புலேருந்து செக்ரெட் ஆகக்கூடிய அந்த ஒயிட் டிசார்ஜாக இருக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லிக்விடாக இருக்கலாம். ஸோ இதனால் யாரும் வரி பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஓவுலேஷன் நாட்களில் நமக்கு நல்லா வளர்ந்து குரோ ஆகி வளரக்கூடிய எக் பார்த்தீங்கன்னா 24 hours அதிகபட்சம் 28 hours வந்து உயிரோடு இருக்கும். ஸோ அந்த டைமில் கணவரோடு நீங்கள் இன்டர்கோஸ் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தி எக்காக இருந்தது அப்படின்னா 28 hours இருக்கும். ஸோ இந்த ஸ்பெர்மோட லைஃப் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் வரைக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹீட் உடம்பாக இருந்தது அப்படின்னாலும் கூட ஒரு 2 நாள் வரைக்குமே நிச்சயமாக உயிரோடு இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த ஸ்பெர்மை எக்கை மீட் பண்ணி கருவுறுதல் அப்படின்னு ஒன்று அங்கே நடக்கும். இப்போ ஸ்பெர்மோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜினை பாட்டில் கூடிய அந்த அமில சுரப்பு, பாடி ஹீட், இந்த மாதிரியான விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணும். இந்த விஷயங்களை பொறுத்தும் ஸ்பெர்மோட லைஃப் அப்படின்றது இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில டவுட் என்ன அப்படின்னா இப்போ ஓவுலேஷன் டைமில் சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்பெர்ம் வந்து உள்ளே போயிருக்கும் இல்லையா, நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அந்த நாங்களாம் வேலைக்கு வர பெண்கள், ஸோ ட்ராவல் பண்ணும்போது இந்த ஸ்பெர்ம் வந்து வெளில வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து கிடையாது. நீங்கள் அந்த டைம் இப்போ வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னுங்கும் போது என்ன ஆகும்னா ஸோ பாடி ஹீட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய தண்ணி வந்து நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி ஹீட் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எக் அண்ட் ஸ்பெர்ம் இதோட லைஃப் வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு வேளை மீட் பண்ணியிருந்தால் கூட நம்ம நீர் சத்து அதிகமாக கொடுக்குறனால டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டைம், அதாவது ஒரே கால இடைவெளியில் பீரியட் அப்படின்றது நடக்காது. ஒவ்வொரு மந்த்தும் இந்த ஓவுலேஷன் அப்படின்றது முன்ன பின்னே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ ஒரு மந்த்தில் அந்த 5 நாட்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமும் இந்த ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஓகே, பட் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா எக் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பீரியட் நெக்ஸ்ட் மந்த் எப்போ பீரியட் ஆக போகுது அப்படின்ற ஒரு டேட் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ 1st பீரியட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 31, 1 இந்த 3 நாட்களில் பீரியட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் பீரியட் டேட்டுக்கு 1 week முன்னாடி இன்டர்கோர்ஸ் அப்படின்றத ஸ்டாப் பண்ணால் போதும். ஸோ அது வரைக்குமே வந்து இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தோணா நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது, எப்போ இருக்க மாதிரி நார்மலாக இருக்கணும். நீங்கள் நார்மலாக இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்கள்
ஹார்மோன் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நல்ல ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் நிறைய இருக்க ஃபுட்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா பூண்டை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ டெய்லி ஒரு மாதுளப்பழம் எடுத்துக்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதுளப்பழம் அவ்வளோ நல்லது. நீங்கள் வந்து டெய்லி ஒரு மாதுளப்பழம் முடிஞ்சிச்சு அப்படின்னா காலை ஒன்று நைட் ஒன்று நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு ஹெல்த்தி டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக குறையிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ப்ராப்ளம் மைல்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் இல்லை 1 மந்த் ட்ரை பண்ணாலே தெரியும். பட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஸோ ரொம்ப பெரிய ப்ராப்ளம், ரொம்ப அதிகமானதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, சரி பண்ணலாம். குழந்தை இல்லை அப்படிங்கிற சிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நிச்சயமாக வந்து இந்த மந்த் இல்லைனா கூட நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வர நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்பிக்கை அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். கஷ்டம் தான், பட் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸால் நீங்கள் வந்து கஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் லெவல்